ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிக்ஸ் டு கிராக் எக்ஸாம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆவரேஜோட கண்டினியூட்டி வீடியோ தான். ஆவரேஜ் பேசிக்ஸ் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஆவரேஜ் பேசிக்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆவரேஜ் வித் டீவியேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அஸ்யூம் மீன் மெத்தட்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருந்திருப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? ஓகே, இப்போ நான் டேரக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடுறேன். பாருங்கள், ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் 70, 90, 110, 130, 150. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்கே யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளரிக்கல்லையோ இல்லை ஐபிபிஎஸ் பிஓ லெவல்லையோ எஸ்பிஐ பிஓ லெவல்லையோ வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும், சரிங்களா? டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராப்ளம்ஸில் வந்து நம்மளுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பக்கம் பக்கமான வேல்யூஸாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே அதாவது கன்சிக்யூட்டிவாக, ஓவர் கன்சிக்யூட்டிவாக இருக்காது. ரொம்ப கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இல்லாமல் ஓரளவு பார்த்தாலே இதுக்குள்ளே தான் வேல்யூ வரும் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ்க்கு, அக்யூரசி சம்ஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சம் பார்த்தீங்கன்னா 70, 90, 110, 130, 150. இது பார்த்தாலே தெரியுது வந்து நம்மளுக்கு என்னது ஆட் நம்பர்ஸ் ஈஸின்னு பார்த்தாலே தெரியுது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் ஃபைவ் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஃபைவ் டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதோட மிடில் வேல்யூ தான் நம்மளோட ஆவரேஜ். ஸோ இந்த சம்முக்கு எழுதாமே தெரியும் என்னோட ஆவரேஜ் என்னன்றது. 110 தான் என்னோட ஆவரேஜ், சரிங்களா? நான் டேரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகாமல் எனக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்ச சம் வச்சு நான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, இந்த டீவியேஷன் மெத்தட் எப்படின்னு பாருங்கள், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 110. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த மெத்தடை பொறுத்தவரை இந்த ஆவரேஜ் எனக்கு 110 தெரிஞ்சு போச்சு, இதனோட என்னோட எக்ஸாக்டான வேல்யூன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த 110லேருந்து ஒரு வேல்யூஸும் எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம எழுத போகிறோம். சின்ன நம்பராக இருந்தால் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ண போகிறோம், பெரிய நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த 110 விட 70 எவ்வளோ சின்னது? -40, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 110 விட 90 எவ்வளோ சின்னது? -20. இந்த 110 எவ்வளோ சின்னது? 0. இந்த 110 விட 30 எவ்வளோ சின்னது? 20, +20, சரிங்களா? சாரி, பெருசு. இந்த 110க்கும் 150க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 40. ஓகே, இப்போ எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு இது ஆவரேஜ்னு. இது ஆவரேஜாக இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துக்க டிவைட் பண்ணி எழுதிக்கோள், இந்த வேல்யூஸ் எல்லாம் 0 வந்துச்சு அப்படின்னா, அப்போ இதுதான் நம்மளோட ஆவரேஜ்னு அர்த்தம். பாருங்கள், -40 -20 +0 +20 +40 இஸ் ஈக்குவல் டு -40 -40 +40 கேன்சல் ஆயிடும், -20 +20 கேன்சல் ஆகிடும், 0, 0 தான். ஸோ வேல்யூ எவ்வளோ? 0. அப்போ என்னோட ஆவரேஜ் எவ்வளோ? 110 தான் என்னோட ஆவரேஜ், சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் 6, 10, 12, 14, ஓகேங்களா? இது ஈவன் சீரீஸில் இருக்குது. இது பார்த்தோன்னே தெரியுது என்னோட ஆவரேஜ் எவ்வளோ? 10. மை ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 10ன்றது எனக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி டிவியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 10 விட 6 எவ்வளோ எவ்வளோ நம்பர்ஸ் சின்ன நம்பர்? -4. இது -2. இது 0. இது +2 +4, ஓகேங்களா? இப்போ 0 வரணும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்போ இது -2 +2 கேன்சல் ஆயிரும், -4 +4 கேன்சல் ஆகும், அப்போ 0. அப்போ மை ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 10, ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி சம்ஸ். அதாவது நம்ம ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்க ஆவரேஜ், கண்டுபிடிச்சிருக்க ஆவரேஜ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன் நான், ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் நம்ம டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆவரேஜ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஆவரேஜே தெரியாது சில சம்ஸ்க்கு, அந்த மாதிரி சம்ஸ்க்கு நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மாதிரி சம்ஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், டேட்டா இன்டர்பிரேஷனில் வரும், சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் கூட கேட்கலாம். அப்போது இந்த மாதிரி பக்கம் பக்கமான வேல்யூஸ், இப்போ இந்த 300, 250, 260, 370 பக்கம் பக்கமான வேல்யூஸ், இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பக்கமாக இருக்கிறது. இங்கே 300 இருக்குது, 300 வேல்யூஸ் இருக்குது, இங்கே 250, 260, விச் ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 300, ஓகேங்களா? அப்போ என்னோட ஆவரேஜ் அஸ்யூம்டு ஆவரேஜ்னு எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? அஸ்யூம்டு ஆவரேஜ், கன்ஃபர்ம்டு ஆவரேஜ் கிடையாது, இதுதான் என்னோட அஸ்யூம்டு ஆவரேஜ், 300 எழுதிக்கிறேன், சரிங்களா? அஸ்யூம்டு ஆவரேஜ் எவ்வளோ எழுதிக்கிட்டேன்? 300 எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ டிவைட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ டிவைடாக இருக்குது? 300, 300, 0 ப்ளஸ் இது எவ்வளோ ஆயிருக்கு? 300, இது 40, 40, 300, 370, 70, 300, 250, -50, +300, 260, -40, ஓகேங்களா?
ஓகே, இப்போ இந்த வேல்யூலாம் அடிச்சு கொடுத்தா எனக்கு ஜீரோ வருமா? வராது. அப்போது இது என்னோட ஆவரேஜ் கிடையாது, ஆவரேஜ் இன்னும் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் 40 ப்ளஸ் 40 கேன்சல் பண்ணுறேன், 70 மைனஸ் 20. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ அது இந்த 20-ஐ 5-ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது? டிவைட் ஆகிருக்க வேல்யூ 4. அப்போது என்னோட அஸ்யூம்டு ஆவரேஜ்லேருந்து ப்ளஸ் 4 வந்து எனக்கு டிவைட் ஆகிருக்குன்னா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அஸ்யூம்டு ஆவரேஜ் ப்ளஸ் இந்த டிவைட் ஆகிருக்க வேல்யூ 4, விச் இஸ் நத்திங் பட் 300 ப்ளஸ் 4, விச் இஸ் ஈக்குவல் டு 304. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்துருக்க சம்மில் நான் அஸ்யூம்டு ஆவரேஜ், நானாக ஒரு ஆவரேஜை அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆவரேஜ் எப்படி அஸ்யூம் பண்ணுறது அப்படின்னா, நான் 300 பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 310 பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 270 சம்திங் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, சில பேர் 215 கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எவ்வளோ டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு மினிமம் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நார்மல் மெத்தடை விட நம்மளுக்கு ஒரு ஈஸி மெத்தட் தான் நம்ம பண்ணுன்றதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், 300 இருக்கனால நான் 300 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 300 நான் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த 300 ஒரு ஒரு வேல்யூஸும் எவ்வளோ டிவைட் ஆகிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன். 300 300 ஜீரோ தான் டிவைடாக இருக்கு. இந்த 300 விட 340 அதிகமாக இருக்கனால அது ப்ளஸ் 14 எழுதிக்கிட்டேன். 70 வந்து அதிகமாக இருக்கனால ப்ளஸ் 17 எழுதிக்கிட்டேன். இது வந்து 50 கம்மியாக இருக்கனால மைனஸில் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? கம்மியாக இருந்தால் மைனஸில் எழுதணும், அதிகமாக இருந்தால் ப்ளஸில் எழுதிக்கிறோம். அவ்வளோதான். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவைட் ஆகிருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அதுதான் என்னோடய ஆவரேஜ், ஜீரோ வரல. அதனால் என்ன பண்ணுறேன்னா, என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூ என்ன பண்ணுறேன்னா, எவ்வளோ நம்பர்ஸ் இருந்ததோ அதால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருது? 4 கிடச்சிருது. ஸோ என்னோடய ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்யூம்டு ஆவரேஜ் நான் ஒன்று அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து இதை ப்ளஸ் பண்ணினா எனக்கு தான் என்னோடய அஸ்யூம்டு ஆவரேஜ். சரிங்களா? சாரி, ஒரிஜினல் ஆவரேஜ் நம்பர். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். நிறைய சம் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ வந்து என்னடா ஆன்சர் வரலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 70, 90, 110, 130, 150, 170. சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய அஸ்யூம்டு ஆவரேஜ் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 120 எடுத்துக்கிறேன். அஸ்யூம்டு ஆவரேஜ் எவ்வளோ எடுத்துக்கிறேன்? 120. இந்த 120 மற்ற வேல்யூஸ்லாம் எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்க்கும். இந்த 120 இந்த 70 எவ்வளோ டிஃபர் ஆகுது? -50. இந்த 120 90 எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது? -30. இது எவ்வளோ டிஃபர் ஆகுது? -10. ஓகேங்களா? இது ப்ளஸ் 10, இது ப்ளஸ் 30, இது ப்ளஸ் 50. ஓகேங்களா? இப்போ நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். -30 +30, -10 +10, -50 +50, 0. ஸோ என்னோடய ஆவரேஜ் எவ்வளோ? 120 தான் என்னோடய ஆவரேஜ். சரிங்களா? என்னோடய அஸ்யூம்டு ஆவரேஜ் தான் ஆவரேஜ். எப்படி நீங்கள் டேரக்டாக 120 கெஸ் பண்ணிங்கன்னா, நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 110, 130 இருக்குது அப்படின்னா, இந்த என்னோடய ஆவரேஜ் எவ்வளோ வருது? ரெண்டுக்கும் நடுவில் தான் வரும், விச் இஸ் 120. ஓகேங்களா? இப்போ